இன்னைக்கு கூட நான் கிருஷ்ணகிரியில் உங்க ஒரு நிருபர் கேட்டார், பழனிசாமி முதலமைச்சர் டெல்லி போனப்ப ஒரே எம்பியாக இருக்கிற ரவீந்திரநாத் போலையே உங்களுக்கு தெரியுமான்னு. அது என்ன காரணம்னு நீங்கள் அவங்கள்ட்ட கேளுங்க. அந்த இப்போ நடப்பிருக்கிட்டு இருந்த அதிமுக நிலைத்தடு மாதிரி இருக்கிறதுனால தான் அவங்க இஷ்டத்துக்கு பேசுகிறாங்க. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் அது வலை போட்டு ஆளுகளை வீடு வீடாக வந்து வா வான்னு கூப்பிட்டு பார்க்குறாங்க. சில பேர்களை வந்து தொழிலில் இருக்கிறவங்களை மிரட்டி சேர்க்குறாங்க. சில பேர் பார் வச்சுருந்தவங்களெல்லாம் இல்லைங்களா பார் வச்சுருக்காங்கள, பல ஆள் பேரில் பினாமி பேரில் பார் வச்சுருக்கலாம், மிரட்டி கூப்பிடுறாங்க. எங்கள் கட்சி தான் லெட்டர்பேடு கட்சின்னு ஜெயக்குமார் சொல்கிறாரு. லெட்டர்பேடு கட்சியிலேருந்து டெய்லி 100 பேரை சேர்த்தேன், 200 பேரை சேர்த்தேன்னு எப்படி தகவல் வரும்? அப்புறம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் லெட்டர்பேடு கட்சின்னா இவங்க டெய்லி நிர்வாகிகளை சேர்க்குறாங்களே எப்படி? அப்படின்னா அவங்க எதை போய் சொல்கிறாங்களா? அதனால் இந்த ஆட்சி என்றைக்கு வேணாலும் முடிஞ்சதுக்கு வந்துடுங்கிறது தான் என்னுடைய ஃபீலிங். ஏன்னா அங்கே என்னென்ன குளறுபடிகள் இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஒரு கட்டத்தை ஒரு உச்சத்தை அடைஞ்சிட்டு பல துறை முதலமைச்சர்கள்லாம் கிளம்பிட்டாங்கன்னு கேள்விப்படுறோம். நிறைய எம்எல்ஏக்கள் எங்களுக்கு பதவி கொடுத்தா என்னன்னு கேட்குறாங்க. நீங்கள் நிறைய போஸ்டர்லாம் பார்க்குறீங்க, எங்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுங்க, எங்களுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுங்க அப்படிலாம் இதெல்லாம் வர்றது பார்க்குறப்பே இது ஒரு இறுதி பயணத்தை தான் நடத்திக்கிட்டு இருக்குங்கிறது தான் என்னுடைய எண்ணம். எப்போ முடிவுக்கு வரும்னு சொல்கிற அளவுக்கு எனக்கு ஜோசியம் தெரியாது, ஆனால் அதுக்கு ஒரு முடிவு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இன்றைக்கி